வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நீங்கள் எல்லோரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் குறையில்லாமல் இருக்கணும்னு வாழ்த்துருவாங்க கண்ணன் பலராமனுடைய தங்கை சுபத்ரா கண்ணன் துவாரகைக்கு பக்கத்தில் பிரபாசம் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு நகரை நிர்மாணிச்சுருந்தார் அங்கே அவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த நகருக்கு வரான் இவன் மணிப்பூர்லேருந்து மெதுவாக அப்படியே நடந்து வரும்பொழுது அந்த இடத்துக்கு வரும்பொழுது ரொம்ப அழகான இடமா இருக்கே சரி நம்ம இங்கே எங்கேயான தபஸ் கிபஸ் பண்ணலான்னா இந்த ஒரு ஊரை பார்க்குறான் பிரபாசங்கிற ஊருக்குள்ளே வரும்பொழுது இவன் சன்னியாசி கோலத்தில் வேறு இருக்கானா அங்கே வந்தவொடனே எல்லாரும் அவனை அப்படியே கும்பிடு போட்டு வாங்க 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 வாங்கன்னு வரவேற்கிறாங்க அது நம்மளோ சன்னியாசி பைராகி வேஷத்தில் இருக்கோம் இவங்களாம் என்ன கூப்பிட்றாங்கன்னா இல்லை இது வந்து கண்ணனும் பலராமனும் இருக்கிற ஊர் அப்படின்னே ஆ கண்ணனா அப்படின்னு சொன்ன உடனேவே அவன் அதெல்லாம் காட்டிக்கல இல்லை எங்களுடைய மன்னர் பலராமருக்கு இவங்கள மாதிரி துறவிகளை கண்டால் ரொம்ப பிடிக்கும் உடனேவே அவங்கள கூப்பிட்டு வரவேற்று நல்லா உபச்சாரம்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொன்ன உடனே ஓ சரி அப்படின்ன பொழுது கண்ணன் வர்றதுக்கு முன்னால் பல்ராமன் ஓடி வந்து ஆஹா வாருங்கள் வாருங்கள் சுவாமின்னு சொல்லி யாரோ ஒரு நல்ல ஒரு தபஸ்வி வந்திருக்காருன்னு சொல்லி அவர் ஒரு பவனத்தில் இருக்க வச்சு அவரை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறார் அவருக்கு ஒரு தங்கேன்னு சொன்னேன் இல்லையா அவள் தான் சுபத்ரா அவகிட்ட பல்ராமர் என்ன சொல்கிறார் பருமா ஒரு மகா தேஜஸ்வியாக ஒரு தபஸ்வி வந்திருக்கார் நீ அவருக்கு போய் பணிவிடையெல்லாம் பண்ணினேன்னாக்கா உனக்கு நல்ல மாப்பிள்ளையாக கிடைப்பான் அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார் போய் ஆசிர்வாதம் வாங்கி கொப்போ அப்படின்ன உடனே அவள் சுவாமிக்கு வேண்டிய அந்த பழங்கள் எல்லாம் உபச்சாரணம் எல்லாம் பண்ணுறதுக்கு அவள் வர அவள் ஏற்கனவே அர்ஜுனனை பற்றி கேள்விப்பட்டிருக்கா யாருன்னு கேட்டால் கண்ணன் சும்மா இல்லாமல் என்னுடைய அத்தை பிள்ளை இருக்கானே அர்ஜுனன் அவன் மகா அழகன் அவன் எப்படி இருப்பான் தெரியுமா அவன் ரெண்டு கையாலையும் வில்லு விடுவான் அம்பு விடுவான் அப்பேற்பட்டான் இவன் சொல்லி 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 அவ்வளோ அழகாக இருப்பானாண்ணா அவ்வளோ அழகாக இருப்பான் மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு அர்ஜுனனுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்து வச்சிருந்தான் அவன் யாருன்னே தெரியாது பார்த்ததே கிடையாது ஆனால் பார்க்காம சில பேர் மேலே காதல் வரும் அப்படி வந்தது தான் இது இந்த உஷை அனிருத்தன் கதை கூட சொன்னேனே பார்க்கவே இல்லை ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரே லவ் அந்த மாதிரி சுபத்ராவுக்கு கொஞ்சம் அர்ஜுனன் மேலே ஆசை ஆனால் அண்ணா சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு வந்து சுவாமியாருக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணி பார்த்தா இவன் அந்த சாமியாரை பார்க்கற போது என்ன தர்மா தோன்றுறது ஒரு மகா தபஸ்வியாக இருந்தால் தேஜஸ் இருக்கும் இவர் தாடி மீசையோடு இருக்கார் நல்ல தே தேஜஸ் எல்லாம் இருக்குது ஆனால் தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி தேகம் மெலிய வேண்டும் ஊனினை சுருக்கி உள்ளொளி பெருக்கின்னு இருக்கணும் இந்த உடம்பெல்லாம் குறுகணும் காரணம் ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது எப்பப்பாரு தவத்தில் இருக்கிற பொழுது உடம்பு அந்த சூட்டில் குறுகின்றே வரணும் ஆனால் இவன் எப்படி இருக்கான் பெரிய மலை போல தோல் நல்ல அப்படி பாகுவாக உட்காந்துட்டு தப்பசெல்லாம் பண்ணுற மாதிரி இந்த சாமியார் இருக்கான் ஆனால் எனக்கு என்னமோ ஒரு சந்தேகமாக இருக்குது இவன் நிஜமாக சாமியாரா பார்க்குறா பார்க்க பார்க்க அவளுக்கு என்ன தோன்றுறது நமக்கு துரியோதனனோட கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி வச்சுருக்காளே இந்த பெரிய அண்ணா எப்படி தப்பிச்சுக்கிறது அவரை விட இந்த சாமியாரே தேவையில்லையே ஒரு பெண்ணுக்கு மனசில் அவளுக்கு என்ன விழருதோ அதுதான் அவளுக்கு அர்ஜுனன் பற்றி பிடிக்கும் அவள் கேள்விப்பட்டிருக்கா ஆனால் அவள் லவ்வுன்னெலாம் வரல பல்ராமன் என்ன பண்ணுறாரு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் துரியோதனன் அவருடைய சிஷ்யங்கிறதுனால என்னுடைய தங்கையை நான் துரியோதனனுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால அவளுக்கு அது அத்தனை பிடிக்கல கிருஷ்ணருக்கும் பிடிக்கல இப்போ பாருங்கள் நேரம் பழம் நழுவி பாலில் விழணும் இவன் இந்த அர்ஜுனன் சாமியார் இருக்காரே போரி சாமியார் அவர்கிட்ட பழங்களெல்லாம் கொண்டு வச்சு அவர் அறிவுரையெல்லாம் கேட்டுன்னு இருக்கிற பொழுது அந்த சாமியாருடைய பார்வை கொஞ்சம் நல்லா இல்லைன்னு அவள் ஃபீல் பண்ணுறான் அவளுக்கு தெரியுது இவன் ஏதான் தெய்வத்தை பற்றி தானே பேசணும் ஏன் ஒரு மாதிரி என்னையே பார்க்குறான் ஆனால் குறுகுருன்னு பார்க்குறத பார்த்தா அவனுக்கு எம்மேல இஷ்டம் மாதிரி தெரியுது எனக்கும் இந்த துறவியை பிடிச்சிருக்கு எப்படி பாருங்கள் ஒரு அது அது மனசுக்குள்ளே எப்பேற்பட்ட போராட்டம் இது ரைட்டாக தப்பான்லாம் தெரியல அவருடைய உடல்வாக பார்த்துட்டு அவன் ரொம்ப பெரிய பராக்கிரமசாலியாக இருப்பான்னு நினைக்கிற வீரன்னு நினைக்கிறா இவன் போலின்னு நினைக்கிறா அவன் மெதுவாக என்ன பண்ணுறான் கிருஷ்ணரை தனியாக ஆயிடுச்சுன்னு போய் அண்ணா எனக்கு நீங்கள் ஒன்று சொல்லணும் நீங்கள் ஒரு சாமியார் வந்திருக்கிற யார் சாமியார் எனக்கு தெரியாதே அப்படிங்கிறார் கிருஷ்ணர் அண்ணா இந்த பெரியண்ணா அவரை வந்து என்னை பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கார் நான் போய் அவருக்கு பணிபிடையெல்லாம் பண்ணின்னு இருக்கேன் பூஜைக்கு எல்லா பொருள்களும் கொண்டு போகிறேன் பழங்கள்லாம் எடுத்துன்னு போகிறேன் பாலெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்பா சரி சொல்லு அப்படிங்கிற அவனை பார்த்தா எனக்கு சாமியார் மாதிரியே தெரியல அண்ணா ஆனால் ரொம்ப அழகாக இருக்கான் நான் அந்த துரியோதனனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா பேசாமல் எனக்கு இவனை கல்யாணம் பண்ணி போது ஆ என்ன நீ வந்து சாமியார் எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவருக்கா தெரியாது அர்ஜுனன்கிட்ட சொல்கிற நீ எதுக்காக இங்கே வந்தியோ அந்த காரியம் கரெக்டாக கூடிடும் ஏன்னா அவளுக்கும் உன் மேலே இஷ்டம் அவளே என்கிட்ட சொல்லிட்டா உடனே கிருஷ்ணா இது நடக்குமா அப்படின்னு கேட்குறான் ஏன் நடக்காது நடக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ருக்மணி கல்யாணத்தில் ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டால் அவள் தான் காதல் கடுதாசு எழுதி முதல்ல கிருஷ்ணருக்கு ஒரு அந்தணர்கிட்ட கொடுத்து அனுப்புவோம் சுந்தராங்கா நான் உன்னையே நினைத்து வாடிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு வந்து சிசுபாலனுடைய திருமணத்தை நிச்சயம் செய்து விட்டார்கள் நீர் ஒரு காரியம் செய்ய வேண்டும் நான் நாளைக்கு கௌரி பூஜைக்காக கோயிலுக்கு போவேன் துர்கா கோயிலுக்கு நீங்கள் அங்கே உங்களுடைய தேரை எடுத்துன்னு வந்து என்னை அப்படியே அபகரணம் பண்ணி கொண்டு அழைச்சிட்டு போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க கிருஷ்ணருக்கு என்னன்னே தெரியாது இவளே ஐடியா கொடுத்துட்டா எங்கே ஓடி போகிறது எப்படி ஓடி போகிறதுன்னு ஆனால் அந்த ஓடி போகிறதுன்னு சொன்னால் சரியா இல்லை இங்கிலீஷில் அழகாக சொல்லுவோமே இல்லை அப்போ ரொம்ப பாலிஷ்டாக தோன்றுறது இல்லை என்னையா ஆக மொத்தம் ருக்மிணியை சஜஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிண்டார் சத்யபாமா கல்யாணம் பண்ணின்றது அது சமந்தக்க மணியினால் இந்த கல்யாணம் எப்படி கிருஷ்ணர் சொல்கிறார்னா பார்த்த பருவ மழையெல்லாம் முடிஞ்சாச்சு இப்போ அந்த மலையில் ஒரு பூஜை நடக்கும் எல்லா யாதவர்களும் அங்கே போயிடுவாள் ஒத்துருமே இங்கே இருக்க மாட்டாள் அந்த நேரத்தில் நீ என்ன பண்ணுற என்னுடைய ரதத்தை எடுத்து கொண்டு இவளை அழைத்து கொண்டு போய்விடு அர்ஜுனன் சொல்கிறான் எப்படி நடக்கக்கூடிய காரியம் நான் தான் சொல்கிறேன்னு நடக்கும்னுட்டு எல்லா யாதவர்களும் அங்கே இருப்பா ஆனால் நீ வந்து என்னுடைய ரதத்தை எடுத்துட்டு போ அது கிருஷ்ணருடைய ரதம்ங்கிறதுனால யாரும் நிறுத்த மாட்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே இது விஷயம் வெளியில் வந்துடுச்சு எங்கேயோ அரச புரசலாக காதில் விழுந்து ஆ நம்ம வீட்டு ராஜகுமாரியே யார் அவன் கடத்திட்டு போகிறதுன்னு எல்லாரும் கிளம்பும் பொழுது அர்ஜுனனை அவளை சுபத்ராவை அழைச்சுட்டு அவன் போயிடுறான் போனதுக்கப்புறம் கிருஷ்ணன் சொல்லுவான் இனிமே அந்த பொண்ணை அழைச்சன் வந்து நீ துரியோதனனுக்கு கல்யாணம் கொடுக்க முடியுமா அவளுக்கு அந்த அவனை பிடிச்சிருக்கு அப்போ அவனா யாருன்னு அதான் சாமியார் நீ ஒரு சாமியாரை கூப்பிட்டு அவளுக்கு பணி விடையெல்லாம் பண்ண சொன்னியே அதை கடைசியில் பார்த்தா யார் தெரியுமா நான் யார் அப்படி அர்ஜுனன் உடனே அவர் கோவத்தில் அப்படியே குதிக்கிறார்